வலை சினிமாஸ் தயாரிப்பில் மனு பார்த்திபன் இயக்கம் மற்றும் நடிப்பில் டைம் ஆப். 30 நாள் டைம் கொடுத்து என்ன சாவடிக்கு பார்த்தல, நீ சாவடா. வெற்றி நடை போடுகிறது. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சி வி குமார் தயாரிப்பில் ஜென் ஸ்டுடியோஸ் வழங்கும் மனோ கார்த்திகேயன் இயக்கத்தில் சதீஷ்குமார் நடிக்கும் ஜாங்கோ. இனோவேட்டிவ் பிலிம் அகாடமி மற்றும் பிரகாஷ் பழனி வழங்கும் ஷக்கீலா, இன்ஸ்பைர்ட் பை எ ட்ரூ ஸ்டோரி, December 25 முதல் தமிழகம் எங்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோத்துக்கு விக்கிட்ட தொண்ணாது நீங்க நான் கேளப்பையில என்ன பாத்துக்க. சியான்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அண்ணா, முதல் கேள்வி வந்து பெங்களூருவிலிருந்து கீதா கேட்டிருக்கிறாங்க. சில நடிகைகள் வந்து யூடியூப்ல வந்து நமக்கெல்லாம் சமையல் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிஜமாவே அவங்களுக்கு சமைக்க தெரியுமா, இல்லைனா வீடியோவுக்காக அவங்க வந்து சமையலை கற்றுக்கிட்டாங்களா, இல்லைனா நம்மளை மாதிரி அவங்களும் வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்களா அப்படின்னு எப்படிலாம் சிந்திக்கிறாங்க. ஆனால் அவங்க சமைக்கிற வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கே ஆசையாக தான் இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பல நேரங்களில் நம்ம சமையல் குறிப்பை படிச்சுட்டு பசி ஏற முடியாது இல்லை, அதனால் அது வெறும் பார்வைக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான். சமைச்சு வச்சதை சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இன்னொன்று என்னென்னா, இப்போ பெண்கள்னாலே அவங்க சமைக்கணும், ஆண்கள்னால் அவங்க உட்காந்து சாப்பிடணுங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடிகைகள் நிறைய பேர் உள்ளே வந்து சமைக்கிறத பார்க்கும்போது இந்த கருத்தை இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோன்னு கூட எனக்கு சில நேரங்களில் தோணும். அதே நேரத்தில் இந்த நடிகைகள்ங்கிறது யாரோ ஒரு தேவலோகத்தில் நேராக இறங்கி இங்கே வந்துட்டாங்க, அவங்க வந்து எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு வேர்த்தா கூட வேற ஒருத்தர் வந்து ஒட்டி எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த உலகம் நினைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது, சராசரி பெண் மாதிரி தான், சராசரி பெண்கள் போலதான் வீட்டுல இருப்பாங்க, நம்மை போலதான் இருப்பாங்க. அதனால வந்து எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம், அவங்க சமைக்கிறது தான் அது ருசியா இருக்கா இல்லையாங்கிறது சாப்பிட்டது இல்ல. இன்னொன்னு, இந்த குக்கு வித்து கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராம் இல்ல, அதுல சில நடிகைகள் அவங்க சமைக்கிறதுலாம் உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். உதாரணத்துக்கு நினைச்சே பார்க்க முடியாத விஷயம் என்னன்னா, ஷக்கீலா அந்த சமீப காலமா அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமே பாத்தீங்கன்னா வின் பண்றது ஷக்கீலா தான். ஷக்கீலாவுடைய ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் அந்த செஃப் பாத்தீங்கன்னா அப்படி பாராட்டுறாங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, சாயங்காலம் 7 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி நடிகை லட்சுமி ஒருத்தரை நான் இன்டர்வியூ எடுக்கும் போது சொன்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் நடிகைங்கிறதே மறந்துடுவேன், என் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் தான் செய்வேன் அப்படின்னு. முக்கியமாக என் வீட்டு டாய்லெட்டை வேலைக்காரியெல்லாம் நான் வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன், அதெல்லாம் நான் தான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடிகைகள்லாம் இருக்காங்க. ஆனால் லட்சுமியோட மகள் ஐஸ்வர்யா இப்போ வந்து ஒரு சமையல் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க, பேசாதீங்க தயவு செய்து, அப்பா பயங்கரமாக இருக்குது. அப்புறம் திருப்பூர் வேளம்பாளையத்திலிருந்து நாகராஜ் கேட்டிருக்கிறாரு, சினிமாவில் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் ஆரம்பித்து லைட்மேன் வரைக்கும் சங்கம் இருக்குது, அதுக்கெல்லாம் அப்பப்போ நீதிபதிகள் தலைமையில் அரசாங்கத்தோட அறிவுரைப்படி எலெக்ஷனு நடக்குது, அந்த எலெக்ஷனுக்கான செலவை அந்தந்த சங்கங்களே ஏற்றுக்குமா, இல்லைனா அரசு மூலமாக பொதுமக்களோட வரி பணத்தை செலவு பண்ணுவாங்களா? ஐயோ நிச்சயமாக அப்படி கிடையாது அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா பல சங்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பஞ்சாயத்தில் கோர்ட்டுக்கு போயிடும், அப்போ கோர்ட்டு என்ன பண்ணுன்னா பெரும்பாலும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து தேர்தல் அதிகாரியை நியமித்து உங்கள் மேற்பார்வையில் தேர்தலை நடத்தி கொடுங்கங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த தேர்தல் செலவுகளெல்லாம் அந்த சங்கத்தின் நிதியிலிருந்து தான் நடத்துவாங்க. என்னன்னா அரசாங்க படத்திலே நடத்துறதுக்கு அது என்ன பொது தேர்தலா இந்த தேர்தலா என்ன, அதனால நிச்சயமா அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. எப்படி எல்லாம் டவுட் வருது பாருங்க. இல்ல இல்ல அது நியாயமான கேள்வி, அது உண்மைதான். நீதிபதிக்கு தர வேண்டிய ஊதியத்தையும் அந்த சங்கம் தான் கொடுக்கும். ஆமா, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது சங்கம் கொடுக்குமா? சிங்கப்பூர்ல இருந்து ரங்கநாதன் கேட்டிருக்கிறாரு, டைரக்டர் பாரதிராஜா நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னப்போ என்னுடைய திரைப்பயணத்துல துரதிருஷ்டவசமா நான் தவிர்த்த விதை அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அப்படின்னா விஜய் வாய்ப்பு கேட்டு பாரதிராஜா அதை நிராகரிச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சில பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறின பிறகு அவங்கள வாழ்த்தும் போது இப்படிலாம் ஆரம்பத்துலேயே எனக்கு தெரியும் அவர் அப்படி வருவார் இப்படி வருவார்லாம் ஒரு புகழுரைக்காக சொல்கிறது உண்டு. இன்னும் சில பேர் அவர் தொட்டிலில் வச்சு அவங்க அம்மா ஆட்டும் போதே எனக்கு தெரியும் அவர் மிகப்பெரிய பாடகர் ஆயிடுவார்னு எனக்கு தெரியும்னா ரொம்ப பயங்கரமாக பாராட்டி இருக்கும் போதே அவருடைய அழுகை அப்படி இருக்கும் பாட்டு மாதிரி. பாரதிராஜாவுடைய வந்து அவர் படத்தில் நடிக்க முடியலன்னு பல ஹீரோக்கள் ஏங்கியிருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் விஜய் இருந்தாரான்னு தெரியாது. ஏன்னா
பாரதிராஜா பீக்கில் இருக்கும்போது விஜய் வந்து பெரிய நடிகர் கிடையாது, பாரதிராஜா விஜயை தேடி வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து விஜயை எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அவரும் பாரதிராஜாவை அணுகியிருக்க வாய்ப்புகள் பல முன்னணி இயக்குநர்கள்கிட்ட போய் நான் சான்ஸ் கேட்டேன். அதாவது என்னன்னா, நான் ஒரு பெரிய இயக்குநருங்கிறத மறந்துட்டு என் பையனை வச்சு படம் பண்ணுங்கன்னு நான் சில இயக்குநர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணலன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதில் பாரதிராஜாவும் ஒருவேளை இருக்கலாம், யாரு கண்டது. ஆனால் அந்த ஒருவேளை அப்படி அவர் நிராகரித்ததுனால ஒரு மனமாச்சரியம் ஏற்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கும் அவங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. ஆமாம், வீடே பக்கத்துல பக்கத்துல தானே இருக்குது. ஒரே காம்பவுண்ட் சோறு தானே விஜய பாக்கணும்னு வர்றாங்க, பாரதிராஜா வீட்டு மேலே போறாங்க. அடுத்த கேள்வி குமரன் சான் பிரான்சிஸ்கோல இருந்து கேட்டிருக்கிறாரு. இந்த ரிலீஸ் ஆகாத படங்களை நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் இந்த ஓடிடிகளுக்கு வித்துட்டு ஏதோ வந்த வரைக்கும் லாபம்னு கருதாமல் இன்னும் பல படங்களை நாங்கள் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோன்னு தயாரிப்பாளர் காத்துக்கிட்டு இருக்காங்களே, ஏன் இப்படி ஒரு முடிவில் இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான். என்னென்னா, இதை அந்த ஓடிடி நிறுவனங்கள் எல்லாமே எல்லா படத்தையும் வாங்க தயாராக இருக்கிற மாதிரி, அதை இவங்க கொடுக்க மாட்டேன், நாங்கள் தியேட்டரில் தான் போடணும்னு இவங்க சொல்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஆனால் அவர் கேட்குற கேள்வி மாஸ்டருக்கு பொருந்தும். ஆமாம், மாஸ்டருக்கு பொருந்தா மற்ற படங்களுக்கு அவர் கேட்குறது மொத்தமாக கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி நிறுவனங்கள் இந்த முன்னணி ஹீரோக்கள் நடித்த படங்கள் இருக்குல்ல, அதை மட்டும்தான் அவங்க வாங்குறதுக்கே வந்து முன் வர்றாங்க. சேட்டலைட் சேனல் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. எல்லாருமே, ஏன்னா சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் தானுங்க. அப்புறம் இவங்க மட்டும் என்ன கலைச்சேவை பண்ண வந்தாங்க. அதனால இப்போ அறிமுகம் இல்லாத நடிகர்கள் இப்போ வளர்ந்து வரும் ஹீரோக்களுடைய படத்தை வாங்கிக்குவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கி உள்ளார போட்டுருவாங்க. அது எந்த இடத்துல அந்த படம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, பப்ளிசிட்டியும் பண்ண மாட்டாங்க. புரியுதுல்ல? ஸோ அதனால் எந்த தயாரிப்பாளரும் நான் வந்து ஓடிடி நிறுவனத்துக்கு தரமாட்டேன்லாம் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு படத்தை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற பல பேர் எந்த ஓடிடி நிறுவனமாவது நம்மகிட்ட கேட்க மாட்டாங்களான்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சென்னையிலேருந்து கார்த்திக் ஆனந்த் கேட்டிருக்காருண்ண, சில தயாரிப்பாளர்கள் தாங்கள் தயாரித்த வெவ்வேறு ஹீரோக்களோட படங்களோட வசூலை ஒரு ஹீரோவின் படத்தை விட இன்னொரு ஹீரோவின் படம் எனக்கு பெரிய லாபத்தை கொடுத்ததுன்னு வெளிப்படையாக பேட்டியிலே சொல்கிறாங்க, இதை சம்மந்தப்பட்ட ஹீரோக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சமீபத்தில் தயாரிப்பாளர் தான் வந்து கத்தி தெரி இந்த ரெண்டு படங்களை விட அசுரன் படம் எனக்கு அதிக லாபத்தை கொடுத்ததுன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்தாரு. இல்லை இல்லை, கரெக்டு தான். அதாவது என்னென்னா, ஒரு ஹீரோவை உயர்த்தி இன்னொரு ஹீரோவை தாழ்த்தி பேசும்போது நிச்சயமாக அந்த தாழ்த்தி பேசப்பட்ட ஹீரோ வந்து பயங்கர கடுப்பாவார். அந்த யானை வந்து ஞாபகம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஞாபகத்திலே வச்சுருப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதற்கான பிரதிபலனை கொடுத்துருவாங்க. இது எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும், நாட் ஓன்லி விஜய், எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ தானு சார் வந்து விஜய்கிட்ட டேட்லாம் கேட்டுகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், எங்கே போய் முடிய போகுது. இன்னொன்று, அவர் அப்படி பேசினதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்குங்க. ஏன்னா விஜய்கிட்ட கால் ஷீட் கட்டி இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணார். ஒரு கட்டத்தில் விஜய்கிட்ட இருந்து தனக்கு டேட்டு கிடைக்காதுன்னு இவருக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் தனுஷ் பக்கம் அப்படியே பார்வையை திருப்பி தனுஷை வச்சு தொடர்ந்து மூணு படம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு தானுவின் நம்பிக்கை நட்சத்திரமே தனுஷ் தான். ஸோ அதனால் கூட இவர் வந்து இந்த ஒப்பீட்டை வந்து அவர் சொல்லியிருக்கலாம். பன்ருட்டியிலிருந்து முருகானந்தம் கேட்டிருக்கிறாரு, இந்த திரைப்படங்கள்ல சென்சார் அமைப்பு தருகிற ஏ சான்றிதழ் யூ சான்றிதழ் ஆகியவற்றை ஏ ஆபாசம் வன்முறை குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை, யூ குடும்பத்துடன் பார்க்கலாம் அப்படின்னு படங்களோட போஸ்டர்களை விளம்பரம் செய்ய ஏன் அரசாங்கம் வலியுறுத்தக்கூடாது? அட்லீஸ்ட் திரைத்துறையினராவது வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம்ல, ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்குறாரு. திரைத்துறை என்றைக்குமே ஃபாலோ பண்ணாது. என் படத்துக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த அவ்வளோ பெருசில் போஸ்டரில் போட அவங்க முன் வர மாட்டாங்க. இல்லை, ஆமாம். அதனால் இப்போ ஏன்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படி தம்மா தூண்டில் அப்படி கண்ணுக்கு தெரியாத ஃபான் சைஸில் தான் போடுவாங்க. ஒரு சின்ன திருத்தம் இப்போ அப்படி கிடையாது. சமீப காலமாக சில ஆபாச படங்கள் வந்துச்சு, படத்தோட டைட்டிலோட ஏ தான் பெருசாக இருந்துச்சு போஸ்டரில். ஆமாம், என்ன காரணம்னா, இந்த மாதிரி படங்களுக்கு இளைஞர்களை வர வைக்கிறதுக்கு அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நியாயமாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் படத்தினுடைய தலைப்புக்கு வந்து என்ன அளவு கொடுக்குறீங்களா, சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சென்சார் போர்டே வந்து இவங்களுக்கு வந்து வலியுறுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு சிகரெட் பாக்கெட்டில் முன்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிராண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த சிகரெட் குடிப்பதனால் ஏற்படுற அந்த கேன்சர் படத்தை எல்லாம் போட்டு அந்த சிகரெட் பாக்கெட்டில்
இத்தனை சதவீதம் இந்த படம் தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சு அந்த சிகரெட் பாக்கெட்டே தொடவிடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி போஸ்டர்லயும் அந்த சென்சார் சர்டிபிகேட்டுக்கு இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சென்சார் வலியுறுத்தணும். மற்றபடி தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களே மனம் வந்து இதை நிச்சயமா பண்ண மாட்டாங்க. பட் இது நல்ல யோசனை. ஆனா சமீபத்துல நான் ஒரு படம் சிந்து சமவெளின்னு சாமி இயக்குன படம், சரி, அமலாபால் நடிச்ச படம், சரி, அந்த படத்தை இப்ப ரீசெண்டா போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க சிந்துன்னு போட்டு பெருசா ஏ போட்டு சமவெளின்னு போட்டு ஆபாசமா ஒரு அமலாபால் சில்ல போட்டு பெரிய போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து ரஃபி கேட்டிருக்கிறாரு, ஏன் நடிகர் அஜித்தும் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் சமீப காலமாக எந்த படங்களும் இணையறதில்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் விஜய் அஜித் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இசையமைப்பாளர் வந்து முதல்ல பாடலை வந்து நம்மகிட்ட முழுசாக காமிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ரஹ்மான் தயாராக இருக்க மாட்டார். அது அதனால் ஒருவேளை இவங்க சேர்ந்து இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமா இதில் விஜய் வந்து கொஞ்சம் விதிவிலக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்குவார். திடீர்னு வந்து அவர் பாடல் பதிவு நடக்குதா, விஜயே கிளம்பி ரஹ்மான் வீட்டுக்கு வந்து பாட்டை கேட்டுட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அஜித் அப்படி வரமாட்டார், வரமாட்டார். வந்தாருன்னா எவனாவது போட்டோ எடுத்து அவர் வந்தாருன்னு போடுவாங்க, அதை அவர் விரும்ப மாட்டார். பப்ளிசிட்டியே பிடிக்காது. கும்பகோணத்துலேருந்து நவீன் கேட்டிருக்கிறாரு, 80-90 காலகட்டங்கள் மாதிரி இப்போ ஒரு படம் 100 நாட்கள் 200 நாட்கள் தியேட்டரில் ஓடணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கணும்னு கேட்குறாரு. எப்படிப்பட்ட படம்ங்கிறது மக்கள் விரும்புகிற மாதிரியான படமாக இருக்கணுங்கிறது தான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா 600 தியேட்டர் 700 தியேட்டர் 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற போக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி 100 நாள் ஓடும்? நீங்கள் 100 நாள் ஓடணும், அந்த பழைய காலம் திரும்பணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30 தியேட்டரில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கொரோனா ஒழியணும். இது வேற என்ன. ஸோ ஒரு 30-40 தியேட்டருக்கு மேலே நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதோ ஒரு தியேட்டரில் தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து வருவாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆகும், 100 நாள் ஓடும், 200 நாள் ஓடும். இங்கே தான் அந்த வியாபார பேட்டர்னே மாறிடுச்சு. 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி 2 நாள்லேயே கல்லா கட்டணும்னு வந்துட்டாங்க. அதனால இது ஒரு பேச்சுக்கு வேணா நம்ம சொல்லலாம். 100 நாள் ஓடுற படம் எடுக்கணும்னா இந்த தியேட்டருக்காரே ஒரு பையனை வச்சு படம் எடுத்தால் தான் அவர் தியேட்டர்லேயே 100 நாள் ஓட்டிக்கலாம். சலுகை இருக்கு. சமீப காலமாக வந்த படங்கள் 1-2 படங்கள் போஸ்டர் பார்த்தோமே, பரியரும் பெருமாள், அசுரன், இந்த மாதிரி படங்கள்லாம் போஸ்டர் ஒட்டினாங்க. இல்லை அது எத்தனை தியேட்டரில் எத்தனை ஷோ ஓடிச்சுங்கிறது. ஓடாத படத்துக்கே 100வது நாள் போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க சும்மா இருக்கு. எந்த தியேட்டர்லயும் ஓடாது. ஆனா 100வது நாள் கிருஷ்ணவேணி கோபி கிருஷ்ணா கிடையாது, அது கூட கிடையாது. 100வது நாள். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாக நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.